நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோரும் யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. கிட்டத்தட்ட 13,000 பேர் பாஸ் பண்ணிருக்கிறாங்க. எல்லாருக்கும் வேலை கிடைக்குமானா கண்டிப்பா இல்ல. காரணம், போஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சோ நம்ம அதையே யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அடுத்து என்ன அப்படிங்கறத நம்ம ரொம்ப விரைவா யோசிக்கணும். சோ அடுத்து நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் தான். சோ அதுக்கு நம்மளை எப்படி தயார்படுத்திக்க போறோம் அப்படிங்கறத நீங்க தான் யோசிக்கணும். சோ அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற வீடியோஸ் தான் இனி வர கண்டென்ட்ல நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம கிட்ட கேக்குற கேள்வி, உங்களோட அகாடமியோட நேம் என்ன, உங்களோட கோச்சிங் சென்டரோட நேம் என்ன, அதோட நம்பர் என்ன, சோ இந்த மாதிரிதான் கேட்டிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியது, நம்மளது வந்து அகாடமியோ இல்ல கோச்சிங் சென்டரோ எல்லாம் கிடையாதுங்க. இது எதுக்காக ஆரம்பிச்சது இந்த சேனல் அப்படின்னா, அதை வீட்டுல இருந்து ப்ரிப்பேர் பண்றவங்க இல்ல ஒரு 30,000-35,000 கொடுத்து கோச்சிங் சென்டர் போக முடியாதவங்க, அதே மாதிரி டெய்லி காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு நைட் மட்டும் படிக்கிறவங்க, சோ இந்த மாதிரி இருக்கிற நண்பர்களுக்காக நம்மளால ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படிங்கறத யோசித்து அதுக்காக கிரியேட் பண்ணதுதான் இந்த சேனல். மத்தபடி வேற எதுவும் கிடையாது. அதே மாதிரி நிறைய நண்பர்கள் நமக்கு கொடுத்த அந்த ரிப்ளைல கண்டிப்பா இந்த சேனல்ல இருக்கிற வீடியோஸ் உதவியா இருந்திருக்குது அப்படின்னு தான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. சோ அந்த ஒரு உத்வேகம் தான் மறுபடியும் பிஜிடிஆர்பிக்கு ரிலேட்டடா நம்மளால முடிஞ்ச சில விஷயங்களை இந்த சேனல்ல இருக்கிறவங்களுக்கு நாம கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கு. அதாவது நமக்கு தெரிஞ்சத மற்றவங்களுக்கு கொண்டு போயிட்டு சேர்க்கணும்ன்ற அந்த எண்ணத்தை தவிர்த்து இதுல வேற எதுவும் இல்லைங்க. இவ்வளவுதான் பேசிக்கான விஷயம். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிஜிக்கும் யூஜிக்கும் பெருசா வேரியேஷன் கிடையாது. யூஜிடிஆர்பியில வந்த மேக்சிமம் கண்டென்ட் பிஜிடிஆர்பிலையும் அப்படியேதான் இருக்குது. சில கண்டென்ட் மட்டும் பிஜிடிஆர்பில எக்ஸஸா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அல்ஜிப்ரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம யூஜில என்ன பார்த்தோமோ அது அப்படியே தான் வருது. எக்ஸஸா ஒரு கண்டென்ட் மட்டும் வருது. சோ அதை நம்ம இங்க பார்த்தா கூட போதுமானது. இந்த பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ண க்வெஸ்சன் மொத்தமே அப்படியே எக்ஸாம்ல வந்துடும் அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம எதிர்பார்க்க கூடாது. காரணம் என்னன்னா, இப்ப இந்த ரியல் அனாலிசிஸ்ல நம்மள 11 கேள்வி எக்ஸாம்ல கேட்க போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 6-7 கேள்வி எக்ஸாம் எழுதுற, அதாவது படிச்சு எழுதுற எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரிதான் இருக்கும். மிச்சம் இருக்கிற அந்த 4-5 கேள்வி பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணது, நம்மோட ஜெனரல் மைண்டு, சோ இது எல்லாம் யூஸ் பண்ணி கெஸ் பண்ணி போடுற மாதிரிதான் இருக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டா கான்செப்ட படிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற நிறைய குவஷன்ஸ் நம்ம அட்டெண்ட் பண்ணி பார்க்கணும். அதாவது இன்னும் சிம்பிளா சொன்னா அந்த கெஸ் பண்ற திறமையை நம்ம வளர்த்துக்கணும். சோ நம்ம கெஸ் பண்ணோம்னா ஒரு 5 குவஷன்ல ஒரு 3 குவஷன் இல்ல ஒரு 2 குவஷன் ரைட் ஆகணும். சோ எப்ப நமக்குள்ள அந்த ஒரு பவர் நமக்குள்ள வருதோ அப்ப கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. சோ அதுக்கு ஒரே ஒரு வழி, நிறைய குவஷன்ஸ் நம்ம அட்டெண்ட் பண்றதுதான். பொதுவா இந்த ரியல் அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா சம்ஸ் இதுல பெருசா இருக்காது. இது ஒரு பியூர்லி ஒரு தியரிட்டிக்கல் டாபிக் தான். அதாவது மேக்சிமம் ரிசல்ட்டா தான் இருக்கும். சோ இத ஓரளவுக்கு நம்ம எப்படி புரிஞ்சிட்டு எக்ஸாம்ல அப்ளை பண்ண போறோம், சோ அதுதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் சாப்டர் 2 பிஜிடிஆர்பில சாப்டர் 2 ரியல் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நம்மளோட ஃபர்ஸ்ட் சப் டாபிக் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கார்டினல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சிம்பிளா நம்ம ஒரே லைன்ல ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா, கார்டினல் நம்பர் அப்படிங்கிறது ஒரு செட்டுக்குள்ள எத்தனை எலமெண்ட் இருக்குது அந்த கவுண்டிங்க சொல்றதுதான் கார்டினல் நம்பர், வேற எதுவும் இல்லை. சோ இது வந்து ஃபைனட் செட்டுக்கு எப்படி இருக்கும், இன்ஃபைனட் செட்டுக்கு எப்படி இருக்கும், இதை யூஸ் பண்ணி நமக்கு என்னென்ன சில விஷயங்கள் தெரிய வேண்டியது இருக்கு அப்படிங்கறதுதான் இதுல நம்ம பார்க்க போறோம். சோ கார்டினல் நம்பர் அப்படிங்கிறது எதுல வர டாபிக், செட்டுல வர டாபிக் தான். அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு செட் அப்படின்னா என்னன்னு தெரியும். அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் செட் இதுக்கான டெபினிஷன் ஒரே லைன்ல சொல்லணும்னா, வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அதை தான் நம்ம செட் அப்படின்னு சொல்ல போறோம். அது என்னது வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா, சிம்பிளா சொன்னா ஒரு விஷயம் பர்சன் டு பர்சன் கண்டிப்பா வேரி ஆக கூடாது. அதாவது நான் சொன்னாலும் அதுதான் கரெக்டா இருக்கணும், இன்னொருத்தர் சொன்னாலும் அதுதான் கரெக்டா இருக்கணும். அதுக்கு பேரு தான் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, உங்க கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா, நீங்க ஒரு 10 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் கவுண்ட் பண்ணாலும் அதே 10 மெம்பர்ஸ் தான் இருக்க போறாங்க.
ஆனா இதே குவெஸ்டனை நான் இப்படி மாத்தி உங்க கிளாஸ்ல எத்தனை நல்ல பசங்க இருக்காங்க அதை கவுண்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னா, இந்த குட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். நான் பார்க்கும்போது இவங்களை நல்லவன் சொல்லலாம், நீங்க பார்க்கும்போது இவங்க இன்னொருத்தர நல்லவன் சொல்லலாம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நாட் வெல் டிஃபைன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து செட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. ஸோ இதான் வந்து அந்த வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் யுவர் கிளாஸ், இது வந்து வெல் டிஃபைன்டுக்கான எக்ஸாம்பிள். இதே வந்து நம்பர் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட் இன் யுவர் கிளாஸ், இது வந்து பாத்தீங்கன்னா நாட் வெல் டிஃபைன்டுக்கான எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரிய வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். பொதுவாக பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா நம்ம செட்டை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்னு செட் பில்டர் ஃபார்ம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரோஸ்டர் ஃபார்ம். அதாவது செட் பில்டர் ஃபார்ம் அப்படிங்கறது செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு வேர்டிங்ஸ்ல எழுதுறது, அதையே ரோஸ்டர் ஃபார்ம் அப்படிங்கறது அதையே இது மாதிரி செட் பிராக்கெட்டுக்குள்ள இது மாதிரி நம்பர்ஸா எழுதுறது. இதுதான் வந்து செட் பில்டர் ஃபார்ம், இது வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்டர் ஃபார்ம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான், பேசிக்கான விஷயம்தான். ஸோ அதிக நேரம் இதை பத்தி பேச நான் விரும்பல. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிய வேண்டியது அந்த டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் தான். ஸோ இதுவும் மேக்சிமம் இங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஒன் டைம் ரீகால் பண்ணிடலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைனட் செட். அதாவது ஃபைனட் செட் அப்படின்னா என்ன மீனிங் உங்களுக்கு தெரியும். அந்த செட்டுக்குள்ள ஃபைனட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கணும், ஒரு 10, 20, 30 இந்த மாதிரி ஒரு ஃபைனட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம ஃபைனட் செட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபைனட் செட் வேற, கவுண்டபிள் செட் வேற. ஸோ அதை நம்ம கருதுரா பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஃபைனட் செட். ஸோ இன்ஃபைனட் செட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செட்டுக்குள்ள நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கணும், நம்மளால எண்ண முடியாத அளவுக்கு இருக்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் இன்ஃபைனட் செட். நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டே பாத்தீங்கன்னா கார்டினல் நம்பர் தான். ஸோ ஃபைனட் செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட கார்டினல் நம்பர் எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர்ல இருக்கும். ஹோல் நம்பர்னா எங்க இருக்கும், 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா. கார்டினல் நம்பர் அப்படின்னு ஒன்னு இருந்தா ஒன்னு 0, 1, 2, 3 இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் தான் வரணும். அதே மாதிரி இன்ஃபைனட் செட் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு கார்டினல் நம்பர் இன்ஃபினிட்டி. ஏன்னா இதுல நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும், நம்மளால கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. அப்படி இருந்ததுன்னா அதுக்கு என்ன கார்டினல் நம்பர்னா இன்ஃபினிட்டின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், ஈக்குவல் அண்ட் ஈக்குவலன் செட். இது ஒரு முக்கியமான கண்டென்ட் தான். அதாவது ரெண்டு செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் சேமா இருந்ததுன்னா அதை நம்ம ஈக்குவல் செட்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஏ 1, 2, 3, செட் பி 2, 3, 1, செட் சி ஏ பி சி. ஸோ இங்க பாருங்க ஏவில் 3 எலமெண்ட்ஸ் இருக்கு, பிலையும் 3 எலமெண்ட்ஸ் இருக்கு, சிலையும் 3 எலமெண்ட்ஸ் தான் இருக்கு. இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் மட்டுமே சேமா இருக்கு, அதாவது கார்டினல் நம்பர்னு சொல்லுவோம். தட் இஸ் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் சி. இங்க இருக்கிற மூணு செட்டிலுமே 3 எலமெண்ட் தான் இருக்கு. இந்த மாதிரி இருந்தா அதை நம்ம ஈக்குவலன்ஸ் செட்டுன்னு சொல்லுவோம். ஏ பி சி ஆர் ஈக்குவலன்ஸ் செட். எப்ப ஈக்குவல் சொல்லுவோம்னா கார்டினல் நம்பர் மட்டும் ஈக்குவலா இருந்தா போதாது, அந்த செட்டுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்டே ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுலயும் 1, 2, 3 தான், இதுலயும் 1, 2, 3 தான் இருக்கு. அப்ப ஏவும் பியும் ஈக்குவல் செட் அப்படின்னு சொல்லலாம். ஈக்குவலன்ஸுக்கு இதான் சிம்பிள், ஏ ஈக்குவலன் பி அண்ட் பி ஈக்குவலன் சி, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நல் செட் ஆர் எம்டி செட். இதை பத்தி உங்களுக்கு தெரியும், நல் செட் அப்படின்னா எம்டி செட் தான், இந்த செட்டுக்குள்ள எந்த எலமெண்ட் இருக்காது. ஸோ இதோட கார்டினல் நம்பர் என்ன அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த செட்டை ஏன்னு வச்சிங்கன்னா தட் இஸ் நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிங்கிள் டன் செட். அதை பத்தி உங்களுக்கு தெரியும், ஒரு செட்டுக்குள்ள ஒரே ஒரு எலமெண்ட் இருந்ததுன்னா அதை நம்ம சிங்கிள் டன் செட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் சப்செட் அண்ட் சூப்பர் செட். ஸோ இது ரெண்டுத்துக்குமான அந்த வேரியேஷனை நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ சப்செட் அப்படின்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் சிஸ்டம் எடுத்துப்போம், இது நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பரை இன்க்ளூட் பண்ணதுதான் ஹோல் நம்பர் உங்களுக்கு தெரியும். ஹோல் நம்பரை இன்க்ளூட் பண்ணதுதான் இன்டீஜர். இன்டீஜரை இன்க்ளூட் பண்ணதுதான் ரேஷனல் நம்பர். அதுக்கப்புறம் தனியா இர்ரேஷனல் நம்பர் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்தது ரியல் நம்பர், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த டபிள்யூல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இன்டீஜர்ல இருக்கும், இன்டீஜர்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ரேஷனல் நம்பர்ல இருக்கும். அதே மாதிரிதான் இதுவும். ஸோ இப்போ இத இந்த ஹோல் நம்பரோட சப்செட்
நேச்சுரல் நம்பர் சொல்லலாம், இன்டீஜரோட சப்செட் ஹோல் நம்பர் சொல்லலாம், ரேஷனல் நம்பரோட சப்செட் இன்டீஜர்ஸ் சொல்லலாம். அப்ப இந்த நேச்சுரல் நம்பருக்கு இந்த ஹோல் நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் செட். ஹோல் நம்பருக்கு இசட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட சூப்பர் செட். இசட்டுக்கு கியூ என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட சூப்பர் செட். அப்ப இத நோட்டேட் எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர் கண்டெய்ன்ட் ஹோல் நம்பர், அதாவது நேச்சுரல் நம்பர் இஸ் அ சப்செட் ஆஃப் ஹோல் நம்பர். இது சப்செட்டுக்கான நோட்டேஷன். இதுவே வந்து நேச்சுரல் நம்பர் இஸ் த சூப்பர் செட் ஆஃப் ஹோல் நம்பர். இதே நம்பர் அந்த நோட்டேஷன் இப்படி திருப்பி போட்டோம்னா இதை வந்து நம்ம சூப்பர் செட் அப்படின்னு ரீட் பண்ணுவோம். ஸோ இவ்வளவுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற விஷயம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் சப்செட் இம்ப்ராப்பர் சப்செட். இதை ஈஸியா புரிய வைக்கணும் அப்படின்னா ஒரு செட் எடுத்துப்போம், ஏ ஒன்னு டூ ரெண்டே ரெண்டு எலமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோ. இதுக்கு எத்தனை சப்செட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அததான் நம்ம பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு சின்ன கிளாஸ்ல எழுதியிருப்போம். அதாவது இந்த மாதிரி எழுதிருப்போம், ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு எலமெண்டா இப்படி எழுதியிருப்போம், அடுத்து ரெண்டு ரெண்டு எலமெண்டா எழுதியிருப்போம், அடுத்து பார்த்தோம்னா ஒரு எம்டி செட்டும் எழுதியிருக்கும். இது மாதிரி ரெண்டு எலமெண்ட் இருக்குதுன்னா இதுக்கு ஃபோர் சப்செட்ஸ் இருக்கும், மூணு எலமெண்ட் இருக்குதுன்னா எயிட் சப்செட் இருக்கும். இப்போ இதுல எத்தனை ப்ராப்பர் சப்செட் இருக்கும், எத்தனை இம்ப்ராப்பர் சப்செட் இருக்கும் அப்படிங்கறதா நம்மளோட க்வெஸ்சன். சோ எந்த ஒரு செட்டை நீங்க எடுத்தாலும் அதுக்கு ஒரே ஒரு இம்ப்ராப்பர் சப்செட் தான் இருக்கும். அந்த ஒரே ஒரு இம்ப்ராப்பர் சப்செட் எது அப்படின்னா கொடுத்துருக்கிற அதே செட்டு தான். சோ இங்க இருக்கு பாருங்க 1, 2 இதுக்குதான் இம்ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு பேர். மிச்சம் இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராப்பர் சப்செட் தான். சோ எம்டி செட்டுக்கு பேரும் ப்ராப்பர் சப்செட் தான். சோ இதுதான் இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இத ஜென்ரலா நம்ம எப்படி சொல்ல போறோம், அதாவது நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என். ஒரு செட்டுல இந்த மாதிரி என் எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா முதல்ல அதுக்கு எத்தனை சப்செட் இருக்கும், தட் இஸ் பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னா 2n சப்செட்ஸ் இருக்கும். அதுல எத்தனை ப்ராப்பர் சப்செட்ஸ் இருக்கும் அப்படின்னா 2n-1 ப்ராப்பர் சப்செட்ஸ் இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எத்தனை இம்ப்ராப்பர் சப்செட் இருக்கும்னா கொடுத்துக்கிற செட்டு அந்த ஒரு செட்டுக்கு பேரு தான் இம்ப்ராப்பர் சப்செட். சோ நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கண்டென்ட் ஆபரேஷன் ஆன் செட்ஸ். சோ மெயினா இருக்கிறது 4 தான். ஒன்னு பாத்தீங்கன்னா யூனியன், அதாவது ஏ அண்ட் பி ஆர் 2 செட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏ யூனியன் பி இது மாதிரி, இது பேரு யூனியன். இப்ப இதுக்குள்ள ஏ அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் வருதுன்னா இந்த எலமெண்ட் ஒன்னு திஸ் ஏ பிலாங்ஸ் டு ஏல இருக்கலாம், ஆர் திஸ் ஏ பிலாங்ஸ் டு பிலயும் இருக்கலாம். எதுனா ஒன்னுக்கு இருந்தாவே போதும், அதுதான் இந்த யூனியனுக்கான மீனிங். இதே ஏ இன்டர்செக்ஷன் பி இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். இதுக்குள்ள ஏ அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் வருதுன்னா திஸ் ஏ பிலாங்ஸ் டு ஏல இருக்கலாம், அண்டு ஆல்சோ திஸ் ஏ பிலாங்ஸ் டு பி, கண்டிப்பா பிலயும் இருக்கணும். ஏவிலையும் பிலயும் ரெண்டு செட்லயும் இந்த எலமெண்ட் இருந்தாதான் அது இன்டர்செக்ஷன் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ், அதாவது ஏ டிஃபரன்ஸ் பி இப்படி நம்ம ரீட் பண்ணுவோம். இதுக்குள்ள ஒரு எலமெண்ட் ஏ வரணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த எலமெண்ட் திஸ் இஸ் பிலாங்ஸ் டு ஏ, பட் திஸ் ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி. டிஃபரன்ஸ்ல ஒரு எலமெண்ட் உள்ள வரணும்னா கண்டிப்பா ஏல இருக்கணும், பில அந்த எலமெண்ட் இருக்கக்கூடாது, அப்பதான் இந்த டிஃபரன்ஸ்ல இது வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட், அதாவது ஏ பவர் சி அப்படின்னு எழுதுவாங்க. இதுல ஒரு எலமெண்ட் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் வரணும் அப்படின்னா இந்த எக்ஸ் எங்க இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா காம்ப்ளிமெண்ட் இருக்குதுன்னா யூனிவர்சல் செட் இருக்கணும். சோ எக்ஸ் பிலாங்ஸ் டு யூனிவர்சல் செட், கண்டிப்பா யூனிவர்சல் செட்ல இருக்கணும். அட் த சேம் டைம் திஸ் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ, கண்டிப்பா ஏ என்ற செட்ல இருக்க கூடாது, அப்பதான் இந்த எக்ஸ் அப்படிங்கிறது ஏ காம்ப்ளிமெண்ட்ல வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் இருக்குது. அதுல மெயினானது த நம்பர் ஆஃப் கார்டினல் நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பி, இது எதுக்கு ஈக்குவல், அதே மாதிரி த கார்டினல் நம்பர் ஆஃப் பி மைனஸ் ஏ எதுக்கு ஈக்குவல். சோ இதை நம்ம ஈஸியா புரிய வைக்கணும் அப்படின்னா ஒரு வென் டயக்ராம் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யாரும் மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. இப்ப ஏ அப்படிங்கிறது ஒரு செட் இருக்குது, B அப்படிங்கிறது ஒரு செட் இருக்கு, திஸ் இஸ் ஏ திஸ் இஸ் பி. சோ இப்ப எனக்கு என்ன வேணும் இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ மைனஸ் பி வேணும். சோ ஏ மைனஸ் பி அப்படின்னா என்ன மீனிங் தெரியும், இந்த பிய விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் மார்க் பண்றதுதான் ஆக்சுவலா ஏ மைனஸ் பி. பிய விட்டுட்டீங்கன்னா இது வரைக்கும் ஏ மட்டும் போடும்.
சோ இதை நம்ம வேற மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது ஆக்சுவலா நம்பர் ஆஃப் ஏ, அதாவது இது மொத்தமா சேர்த்துட்டோம்னா நம்பர் ஆஃப் ஏ. இதுல இருந்து எதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்கு, இந்த பார்ட் எதை மீன் பண்ணுது, ஆக்சுவலா திஸ் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பின்றது உங்களுக்கு தெரியும். அப்ப நம்ம ஏ மைனஸ் பி எனக்கு வேணும், ஏ மைனஸ் பின்றது இந்த பார்ட் மட்டும்தான். இதை வேற மாதிரி எப்படி எழுதலாம், மொத்தமா இருக்கிற ஏவில் இருந்து இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டை எடுத்துட்டா போதும், தட் இஸ் நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, இதுதான் ஏ மைனஸ் பிக்கான ஒரு ஃபார்மேஷன். இத நம்ம வேற மாதிரி எழுதலாம், திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் அப்படின்னு எழுதலாம். இன்னும் கரெக்டா சொல்லணும், திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும், திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்லி ஏ, அதான் இது மீன் பண்ணுது. அதே தான் அப்படியே ஆப்போசிட்டா இங்க வரும், அதாவது நம்பர் ஆஃப் பி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஆர் பி இன்டர்செக்ஷன் ஏ, இதுதான் நம்பர் ஆஃப் பி மைனஸ் ஏ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த செட்ஸ்ல இருக்கிற ஒரு சில பேசிக்கான ஐடியாஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம ஃபர்தரா இந்த யூனிட்ல இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டை ஆர்டர் வைஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.